to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்கும் போது தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைகின்றன. ஆகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று மகத்தான சாதனை படைக்க உள்ளது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக போட்டியா? ஒரு காலமும் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொருளாளரும் 11வது வார்டு வட்ட செயலாளருமான வன்னை சேகர் அதிரடியான ஆவேசமான முறையில் பேட்டியளித்துள்ளார். நம்மளோட தளபதி அறிவித்த திட்டங்கள் மக்களை சென்று அடைஞ்சிட்டு இருக்கு. பாஜக போட்டியா இருக்க மாதிரி ஒரு இதை உண்டு பண்றாங்க, ஆனா போட்டி அவங்களுக்கு எங்களுக்கு இருக்காது, நிச்சயமா இருக்காது. திராவிட இயக்கம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க கலவரம் மலராது, அது உறுதியாக தெரியும். அவங்க பார்ப்போம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 11வது வார்டு வட்டக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 30 ஆண்டாக எந்த விதமான போட்டியுமின்றி வட்டச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வன்னை சேகர் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் பாராட்டுகளையும் பொன்னாடைகளையும் அணிவித்தனர். இந்த நிலையில் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் கந்தன், தியாகராஜன், லக்ஷ்மணன், பேச்சாளர் பாம்பு கிருஷ்ணன், சீபா முருகன், பேராட்சி செல்வம், சுப்பிரமணியன், ரத்னம், ஜெயக்குமார், வக்கீல் சங்கர், கஸ்தூரி ராஜா, சிவா, மாரி கணேஷ், ராமசாமி, ஹரி, கணேஷ் கொம்பையா மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட பொருளாளரும் 11வது வார்டு வட்டச் செயலாளருமான வன்னை சேகர் அதிரடியான பேச்சில் உள்ளார். 11வது வார்டு வட்டக்கழக செயலாளராகவும் மத்திய மாவட்ட பொருளாளராகவும் செயலாற்றி வருகிறேன். வட்டக்கழக செயலாளர் தான் எனக்கு முதல்ல கிடைச்ச பதவி. அந்த பதவியில் நீங்களாம் சேர்ந்து கொடுத்ததில் தான் நான் மேலே போய் மத்திய மாவட்ட பொருளாளராக இருக்கேன். என்னோடய தனிப்பட்ட இதோ என்னோடய தனிப்பட்ட செல்வங்காரெல்லாம் கிடையாது, எனக்கு அடிப்படையே நீங்கள் தான். உங்களை வச்சு தான் அது எனக்கு இந்த பொறுப்பு கிடச்சிருக்கு. அதை நான் எப்பவுமே மறக்க முடியாது. உங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் இணைந்து, அதாவது எந்த இதனாலும் உங்களோட ஆலோசித்து செய்யக்கூடியவன். அது அப்படியே தொடரும், என் கழகப்பணியும் தொடரும். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். அதோட இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றதா சொல்லியிருக்கோம். தீர்மானம் ஒன்று, கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின், கழக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன், கழக பொருளாளர் டி ஆர் பாணி எம்பி, துணை பொதுச்செயலாளர்கள் பெரியசாமி, திரு க பொன்முடி, திரு ஆர் ராசா, திரு அந்தியூர் செல்வராஜ் பெரியசாமி என்ன அந்தியூர் பெரியசாமி, திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது. ரெண்டு, வாக்குச்சாவடி முகவர்கள் பூத்து கமிட்டி முறைப்படி அமைப்பது. மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது. கழக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது. மாமன்றம் மூலம் அறிவித்த சபை கமிட்டி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுடன் இணைந்து மக்கள் பணி, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்த நம்முடைய மக்கள் பணியை தொடர்ந்து செய்வோம். அதற்கு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு கந்தன் அவர்களும் பெரும் உதவியாக இருந்து வருகிறார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் அரசர் என்னுடைய இனிய நண்பர் மு அப்துல் வகாப் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனை ஏற்று எப்போதும் செயல்படுவது. தளபதி 15வது பொதுக்குழுவில் அறிவித்தபடி 3 மாதத்திற்கு 1 முறை வார்டு உறுப்பினர்கள் செயல்கள் கூட்டத்தை நடத்துவது என்றும் முடிவு செய்கிறேன். நன்றி வணக்கம். இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும், அதுக்காக திமுக தொண்டர்கள் நீங்கள் என்ன மாதிரியான இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வர இருக்கு. நம்மளோட தளபதி அறிவித்த திட்டங்கள் மக்களை செஞ்சு அடைஞ்சிட்டு இருக்கு. நம்மளும் அடிப்படை வசதிகளை நிறைய அளவில் செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்கள் ஊரெல்லாம் தண்ணி பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் தீர்ந்துட்டு அங்கங்கே ஓட பிரச்சனை, சின்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து தளபதி அறிவித்த திட்டங்களையும் நம்ம கரெக்டாக, அதாவது செஞ்சுருக்கிற மக்கள்னு சொன்னாலே நமக்கு நிச்சயமான ஒரு நல்ல வாக்குகள் கிடைக்கும். தளபதி சொன்ன மாதிரி நம்ம 40-40 வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்பது உறுதி. பாஜக உங்களுக்கு போட்டியாக இருக்கும் நினைக்கிறீங்க? பாஜக போட்டியாக இருக்க மாதிரி ஒரு இதை உண்டு பண்ணுறாங்க, ஆனால் போட்டி அவங்களுக்கு எங்களுக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. எங்களுக்கு போட்டி வேறு மாதிரியாக தான் இருக்கும், அப்போ சொல்ல விரும்பல. ஆனால் போட்டி எங்களுக்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்க வரணும் வளரணும்னு ஆசைப்படுறாங்க, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க கலவரம் மலராது, அது உறுதியாக தெரியும். அவங்க பார்ப்போம்.